ऋचित्रम्बरम् हरहर नमः पार्वतीपतये हर हर महादेव तेन्नाडुडय शिवने पोर्ची एन्नाट्टवर्क्कुम् इरैवा पोर्ची सैवत्तिन् मेल समयम् वेरिल्लै अदिल सार शिवमाम् दैवत्तिन् मेल दैवम् நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாஜகமும் உய் வைத்து அருள் செய்த நால்வர்தம் பொற்றாள்ளம் உயிர் துணையே திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற இந்த ஸ்தலம் காவிரிக்கு தென்கரையில் இருக்கிற இந்த ஸ்தலத்துக்கு திருநாவுக்கரசருடைய பதிகங்கள் மட்டுமே பெற்றது இந்த தலம் அப்படிங்கிறது இதோடைய சிறப்பு. திருப்பூந்துருத்தி திருப்பந்துருத்தி அப்படின்னு அதுக்கு பெயரெல்லாம் இருக்கு. இந்த ஸ்தலத்துக்கு என்ன ஒரு விசேஷம், இன்னொரு விசேஷம் அப்படின்னா, இந்த 12 திருமுறைகளை எல்லாம் அருளி செய்த அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர், இவர்களை தவிர பின்னாடி இருக்கிற பாடல்களை எல்லாம் பாடினவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. அதில் ஒருத்தரான பூந்துருத்தி காடவ நம்பி, காடவ நம்பிங்கிற பேர், ஆனால் அவருடைய ஊரான பூந்துருத்தி அப்படிங்கிறதையும் சேர்த்துருக்கிறதுனால அந்த பதிகத்தில் காணப்படுறதுனால அவரும் இந்த பூந்துருத்திங்கிற ஸ்தலத்தை சேர்ந்தவராக கருதப்படுறார். அவர் இந்த பூந்துருத்திங்கிற க்ஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணாலும் அவர் பாடின பாடல்களை எல்லாம் தில்லை சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமானை மட்டுமே அவருடைய பதிகத்தில் எல்லாம் வைத்து பாடியிருக்கார். இங்கிருந்துட்டாலும் தில்லையில் இருக்கிற எம்பெருமான் பேரில் அவருக்கு ரொம்ப பிரீத்தியாக இருந்திருக்கு. அவருடைய பாடல்கள் எல்லாம் 12 திருமுறையை 12 திருமுறைகளில் 11 திருமுறையை அலங்கரிக்கிறதாக இருக்குது. அப்படி திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் அப்படிங்கிற இந்த மடத்தில் இருந்து திருநாவுக்கரசு சுவாமிகள் பல பதிகங்கள் பாடியிருக்கார். அதில் அற்புதமான பதிகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நில்லாத நீர் சடை மேல் நிற்பித்தானே அப்படின்னு தொடங்குகிற தாண்டகவேந்தர் தாண்டக செல்வர் அப்படின்னு பேருடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் இந்த ஸ்தலத்துக்கு பாடின பொது பாடல்கள் அப்படின்னு சில பாடல்கள், அதில் அந்த பொது பதிகங்களில் இந்த ஸ்தலத்தை பற்றியும் வைத்து ஒரு பாடல் பாடியிருக்கார். இந்த ஸ்தலத்துடைய மகிமையை சொல்கிறது போல் இந்த பூந்துருத்தின்னு இந்த ஸ்தலத்துடைய பேரை சொன்னாலே போதுமா, மீண்டும் பிறப்பு அப்படிங்கிறது வராது. பிறவியை அறுத்துருவார் இந்த சுவாமி பூந்துருத்திங்கிறத நாமத்தை சொன்னவாளுக்கு. நேர்ந்தொருத்தி ஒரு பாகம் தடங்கங் கண்டு நிலை தளர ஆயிர மாமுகத்தினோடு பாய்ந்தொருத்தி படர்சடை மேல் பயில கண்டு பட அறவும் பணிமதியும் வைத்த செல்வர் தான் திருத்தி தன் மனத்தை ஒரு காத்துண்டர் தனித்தொரு தண்டூன்றி மெய்தளரா முன்னம் பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் புலா பொல்லா புலால் துருத்தி போக்கலாமே. பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் பூந்துருத்தி பூந்துருத்தின்னு சொன்னாலே இந்த பொல்லாத பிறவி, இந்த பொல்லாத பிறவி அப்படிங்கிறது இந்த பிறவியோடு நிற்காது, நல்ல புண்ணியங்கள் சேர்க்கலைனா மறுபடியும் இன்னொரு பிறவி ஏற்பட்டுடும். அதனால இது பொல்லாத பிறவி. இந்த பொல்லாத பிறவி போகணும்னா
பூந்துருத்தி பூந்துருத்தின்னு சொன்னாலே போதும், இந்த ஸ்தலத்தை பற்றி சொன்னாலே போதும். இந்த இந்த ஸ்தலத்துடைய பேரெல்லாம் சொல்கிறதுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, இந்த உடம்பில் இந்த உயிர் இருக்கிற காலத்துக்குள்ளே இந்த புண்ணியத்தெல்லாம் சேர்த்துக்கணும். தான் திருத்தி தன் மனத்தை ஒரு கா தொண்டர், தன்னுடைய புலன் விஷயங்களை எல்லாம் பல திக்குல போகாமல் மனசை ஒருமுகப்படுத்தி சிவபெருமானை நினைத்து, தனித்தொரு தண்டூன்றி மெய்தளரா முன்னமோ. வயசான காலத்தில் எல்லாரும் தனியாக விட்டுடுவான், யாரும் கவனிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டான். அப்போது இந்த ஜீவன் என்ன பண்ணும் அப்படின்னா, கையில் ஒரு கோலை ஊனிட்டு அங்கேயும் இங்கேயும் அலையும், தளர்ந்து போயிடும் தேகம். கையில் ஒரு கம்பை ஊண்டுட்டு நடக்கிற மாதிரி ஆகிடும். தனித்தொரு தண்டு ஊன்றி கோலை பிடிச்சிட்டு மெய் தளரா முன்னம். இந்த மெய் தளர்ந்துருத்துனா நம்மளை பற்றின கவலைகள் நிறையா வர ஆரம்பிச்சு. அப்போ உடம்பு வயோதிகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்தலங்களையெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த ஸ்தலத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் காதால் கேட்கறதுக்குள்ள புண்ணியத்தை பண்ணணும். அப்படியும் முடியலனாலும் எங்கே இருக்கிறோமோ அங்கே இருந்துட்டு சிவபெருமானை தியானித்து இந்த ஸ்தலத்துடைய பேரை சொன்னாலே போதும். பூந்துருத்தி பூந்துருத்தி என் வீராகில் பொல்லா புலால் துருத்தி போகலாமே. இந்த பொல்லா புலால் புலால் துருத்தி அப்படிங்கிறது இந்த உடம்பு. புலால் அப்படின்னு சொல்லப்படுற மாமிசத்தினால் ஆனதான இந்த தேகம். ஆனால் இந்த தேகம் இருக்கிறதுக்குள்ள அந்த சிவ புண்ணியத்தை பண்ணிக்கிறதுக்குள்ள வாய்ப்பை பகவான் கொடுத்துருக்கார். அப்படி இந்த சிவ புண்ணியங்களை சேர்க்க, ஸ்தலத்தை பற்றி அதோடைய மகிமையை தெரிஞ்சு அதோடைய பெயரை சொல்ல, மீண்டும் பிறவா நிறைய பகவான் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு இந்த ஸ்தலத்துடைய பெருமையை சொல்லி பாடும் பதிகத்தில், புதுப்பதிகத்தில் இந்த ஸ்தலத்தையும் பெயரையும் சொல்லி பாடுறார். இந்த ஸ்தலத்துக்கு அவர் பாடின முதல் திருத்தாண்டகம் இந்த ஸ்தலத்துக்கு வந்தவுடனே பாடியிருக்கணும். ஏன்னா இவரை நான் கண்டேன், நான் இவரை இதோ பார்த்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பாடுறது போல இருக்கு. நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானே, இணையா என் நெஞ்சை நினைவித்தானே, கல்லாதனவெல்லாம் கற்பித்தானே, காணாதனவெல்லாம் காட்டினானே, சொல்லாதனவெல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்திங்கு அடியேனை ஆளா கொண்டு, பொல்லா என் நோய் தீர்த்த புனிதல் தன்னை, புண்ணியனை பூந்துருத்தியில் கண்டேன் நானே, புண்ணியனை பூந்துருத்தி கண்டேன் நானே. ஜலம் எங்கேயுமே நிற்காது. இந்த நில்லாத ஜலத்தை ஆகாச கங்கையை தன்னுடைய ஜடாமுடியில் சூட்டியிருக்கார். எது இம்பாசிபிள்னு சொல்கிறோமோ அதெல்லாம் பாசிபிள் ஆக்கியிருக்கார். நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானே, நினையா என் நெஞ்சை நினைவித்தானே. மனம் கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப சிரமமான காரியம்னு எல்லாரும் சொல்கிறான், அதுதான் உண்மையும் கூட. அந்த மனது சிவபெருமானை சிந்திக்கிற அளவுக்கு, சிவபெருமானை மட்டுமே சிந்திக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணார். நினையா என் நெஞ்சை நினைவித்தான். அது மட்டும் இல்லை, பலகாலம் சமண மதத்தில் இருந்ததுனால சிவபெருமானை மறந்துட்டு இருந்தேன், நினையாதவன். ஆனால் தன்னை பற்றி நினைக்க வச்சார், அதுவே அவருடைய கருணை அனுகிரகம். கல்லாதனவெல்லாம் கற்பித்தானை, நான் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தெரிஞ்சிக்கலை, எங்கள் அக்கா எனக்கு திருநீர் இட்டு விட்டு இந்த சூளை நோய் போகிறதுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணால் நான் அதை கற்றுக்கலை, அது அவனுடைய அருளாலே கற்றுண்டேன். கல்லாதனவெல்லாம் கற்பித்தானை, காணாதனவெல்லாம் காட்டினானை. இந்த சிவநெறி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிக்கலை,
தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பாக்கியம் எனக்கு கிடைக்கல, ஆனால் அது தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். அதுதான் முக்திக்கு மார்க்கம். இந்த சரீரம் எடுத்ததுக்கு, இந்த சரீரத்தை சிவத்தொண்டுக்கு அர்ப்பணிச்சுட்டு சிவபெருமான் நெருக்கி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த தர்மத்தை, சிவ தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள மார்க்கத்தை எங்கள் அக்கா காட்டினா, அவன் மூலமாக எனக்கு இதை காட்டி அனுகிரகம் பண்ணார். காணாதனவெல்லாம் காட்டினான், சொல்லாதன எல்லாம் சொல்லி என்னை. எங்கள் அக்கா எப்படி நடந்தா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது சொல்லாதது, நடந்து காமிக்கிறது. இவர் உழவார பணி பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் அக்கா தான் முதல்ல உழவார பணி பண்ணியிருக்கான். திலகவதியார் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த திருவதிகை வீரட்டானம் அப்படிங்கிற ஆலயத்தை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு பாத்திரங்களை எல்லாம் தேய்ச்சி கொடுத்து விளக்கேற்றி நந்தவனத்தில் புஷ்பங்களை எல்லாம் பறித்து தன் தம்பிக்காக திருமணமே பண்ணிக்காமல் வாழ்க்கையை அவனுக்காக அர்ப்பணிக்கணும்னு நினச்சவ, தம்பி சமண மதத்துக்கு போயிட்டானே அப்படிங்கிற மன வருத்தத்தில் சிவபெருமான ஒவ்வொரு நாளும் அழுது அழுது தொழுது இந்த மாதிரி சிவ கைங்கரியத்தில் ஈடுபட்டதுடைய பலனால் நான் திரும்பி சிவநெறிக்கு வர்றதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணார். சொல்ல அதனவெல்லாம் சொல்லி சொல்லி தெரியணுமானா, ஒருத்தர் சிவனடியார் இப்படியெல்லாம் சிவ கைங்கரியத்தில் ஈடுபடுறார், நாமும் ஈடுபடணும்னு ஒரு ஆசையோடு அந்த சிவ தர்மத்தில் ஈடுபடுறதுக்கு உள்ள பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும். அதை சொல்கிறார், எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சி. என்னை தொடர்ந்து இங்கு அடியேனை ஆளாக கொண்டு, ஏதோ ஒரு தர்மத்தில் இருந்துட்டு உடை கூட அணியாமல் மாசோட மாசு மேனியராக இருந்து ஏதோ அதெல்லாம் ஒரு தர்மம்னு நினச்சி கொண்டு இருந்தேன், ஆனால் அதிலிருந்து என்னை மீட்டார். ஆளாக கொண்டு என்னை மீட்டு தன்னுடைய திருவடிக்கு சிவத்தொண்டு பண்ணுறதுக்கு ஆளாக்கி, பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் தன்னை. இந்த சூளை நோய் அப்படிங்கிறது என்னுடைய உயிரையே பறிச்சுண்டு போகிறது மாதிரி இருக்கு. அந்த நோயெல்லாம் போக்கி என்னை தன்னுடைய திருவடிக்கு ஆட்கொண்ட புண்ணியனை. நினச்சா புண்ணியம், அவரை பற்றி பாடினா புண்ணியம், அந்த ஸ்தலங்களுக்கு போய் தரிசனம் பண்ணால் புண்ணியம், அவர் பேரை சொன்னாலே புண்ணியம். பூந்துருத்தி கண்டே நானே, ஏதோ இந்த பூந்துருத்தியில் ஏதோ தரிசனம் பண்ணுறேன் நான். எனக்கென்று மினியானை எம்மான் தன்னை, எழிலாரும் ஏகம்பம் மேயான் தன்னை. மணக்கென்று வருவானை வஞ்சர் நெஞ்சில், நில்லானை நின்றியூர் மேயான் தன்னை. தனக்கென்று அடியேனை ஆளாக கொண்ட, சங்கரனை சங்கவார் குழையான் தன்னை. புனர்கொன்றை தாரணிந்த புனிதன் தன்னை, பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே, பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. ஆதிபுராணருங்கிற பேர் சுவாமிக்கு, பொய்யிலிங்கிற பேர். மெய்யே வடிவமானவர், சத்திய ரூபமாக இருக்கிறவர், சத்தியத்தின் வடிவாக இருக்கிறவர் ஏதோ இருக்கார் இந்த ஸ்தலத்தில். அவர் எனக்கென்றும் இனியானை எம்மான் தன்னை, எனக்கு தலைவராக இருக்கிறவர், என்னுடைய ஆத்மாவுக்கு என்னைக்கும் இனிப்பாக இருக்கிறவர். எழிலாரும் ஏகம்பம் மேயான் தன்னை. திரு ஏகம்பம் அப்படின்னு சொல்லப்படுற காஞ்சிபுரத்தில் இருந்து மண் தலம், அந்த தலத்தை தன்னுடைய ஸ்தலமாக கொண்டிருக்கிற எம்பெருமான் அவர் தான் இங்கேயும் இருக்கார். மணக்கென்றும் வருவானை வஞ்சர் நெஞ்சில் நில்லானை. மனசை விட்டு நீங்காமல் அந்த மனசுக்குள்ள வந்து அதை இடமாக கொண்டிருக்கார். தீயவையெல்லாம் அகன்ற நெஞ்சம் இறைவனின் கோவில் அப்படிங்கிறார். அப்படி தீயவையெல்லாம் முதல்ல நீக்க வேண்டியது குருநாதர் அனுகிரகத்தினால் அது நடக்கும். அது நடந்த உடனே சுவாமி வந்து உள்ளே வந்து அமர்ந்துருவார். வஞ்சர் நெஞ்சில் நில்லானை, அப்படி வஞ்சகம் உடையவர்கள் நெஞ்சில் இருக்க மாட்டார். பரிசுத்தமான ஹிருதயத்துக்குள்ள எப்பவும் வாசம் பண்ணுற இறைவன். தனக்கென்று அடியேனை ஆளாக கொண்ட சங்கரனை, தனக்குன்னு சில பேரை வச்சிருக்கார்.
அதில் ஒருத்தனாக என்னையும் ஆக்கியிருக்கார். அடியேனே ஆளாக கொண்ட சங்கரர் எல்லா உயிர்களுக்கும் எப்போதும் எக்காலத்திலையும் எந்நேரத்திலையும் எந்த இடத்திலையும் அனுகிரகம் பண்ணுறவரான நல்லதே அனுகிரகம் பண்ணுறதா இயல்பான இயல்பை உடையவரான சங்கரனுங்கிற பேருடைய சங்கர சங்கவார் குழையான் தன்னை அழகான குழை அணிஞ்சிருக்கார். புனக்கொன்றை தாரறிந்த புனிதன் தன்னை கொன்றை மாலையை சூடின எம்பெருமானே பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. அப்படியாப்பட்ட சுவாமியை பூந்துருத்தியில் நான் தரிசனம் பண்ணேன். வைத்தானை வானூர் வானோர் உலகமெல்லாம் பஞ்சிரஞ்சி மலர் கொண்டு நின்று போற்றும் வித்தானை வேண்டிற்று ஒன்று ஈவான் தன்னையும் விண்ணவதம் பெருமானை வினைகள் போக்க உய்தானே ஒலிகங்கை சடைமேல் தாங்கி பொழித்தானை ஒரு பாகத்து உமையோடு ஆங்கே பொய்த்தானை புண்ணியனை புனிதல் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நான். பொய்யிலியப்பர் அப்படிங்கிற பேருடையவர் வானோர் உலகமெல்லாம் வந்திரஞ்சி மலர் கொண்டு நின்று போற்றும் வித்தானை வித்தகன் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவரான எம்பெருமான் அவரை வானோர் உலகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிற பாரிஜாத மலரை கொண்டு வந்து அர்ச்சித்து அவர்கள் வேண்டிட்டு ஒன்று ஈவான் அவர்களெல்லாம் என்ன வேண்டிக்கிறாளோ வானோர் உலகத்தில் இருக்கிற மக்கள் அது தேவர்கள் வேண்டுகிறது மட்டுமில்லை இந்த பூலகத்தில் இருக்கிற பக்தர்கள் வேண்டுவரும் அத்தனையும் தரார். விண்டவர்தம் பெருமானை அந்த தேவர்களுக்கு எல்லாம் பெருமான் வினைகள் போக உய்தானே அப்படி வேண்டும் அடியார்களுடைய பாபத்தை எல்லாம் போக்குறது. ஒலிகங்கை சடைமேல் தாங்கி ஒளித்தானே மிகப்பெரிய சத்தத்தோடு வந்து விழுந்த கங்கையை தன்னுடைய ஜடாமுடியில் ஒளிச்சு வச்சுருக்கார். ஒரு பாகத்து உமையோடு ஆங்கு பொய்த்தானே உமையை ஒரு பாகத்திலையும் அடக்கின்றிருக்கார். ஜடாமுடியில் கங்கை பாகத்தில் உடம்பில் ஒரு பாகம் உமாதேவியார். புண்ணியனை புண்ணியத்தின் வடிவமான எம்பெருமான் புனிதல் தன்னை புனிதமாக என்றும் இருக்கிறவர் யோகீஸ்வரராக இருக்கிறவர் தபஸ்ரேஷ்டராக இருக்கிறவர் தபஸ்ரேஷ்டர்களுக்கெல்லாம் பெரிய தபஸ்ரேஷ்டரா சிவபெருமான். அப்படியாப்பட்ட புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நான். மாசற்றவரான எம்பெருமான் பொய்யிலியப்பராக சத்தியமே வடிவான ஈஸ்வரனாக ஆதிபுராணராக இந்த திருப்பந்துருத்தி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கார். அவரை நான் தரிசனம் பண்ணேன் அப்படின்னு இந்த பதிகத்தில் ஒரு மூணு பாடலை கருத்தில் எடுத்து அனுபவித்தோம். நாளைக்கு தொடர்ந்து மிச்ச பாடல்களை அதாவது அடுத்த திருத்தாண்டகத்தையும் நாளைக்கும் நாளைக்கும் ரெண்டு நாளும் தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் தீபாவளிக்கு அப்புறம் மிச்சதான் திருச்சிற்றம்பலம்.